பேசக்கூட வா பேச. ரஜினி எப்படி ஆடலாம், ரஜினி இப்போ எங்கே ஆடலாம், நீ போய் ஆடு. ஒரு டைலாக பத்து ஆங்கிள் எடுத்து அவங்க இதைத்தான் அந்த எடிட்டர் கிட்ட செலக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு உண்மையிலே எடிட்டர்லாம் ரொம்ப சம்பளம் வந்து அதிகம் கொடுக்கணும் சார். 200 கோடிக்கு எடுக்க படமும் ஒரு ஷோ தான், அதுக்கப்புறம் அவனுக்கு கதை தெரிஞ்சு தான் பார்ப்பான். கதை தெரிஞ்சே படம் பார்க்கும்போது அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் அது சிறந்த திரைக்கிறது உள்ள படம். சின்ன சின்ன கேரக்டர்லாம் படத்தில் நடிக்காத கேர ஆளாக இருக்கணும்னு தேடுவாங்க. அது என்னென்னு தெரியல எனக்கு, ஃபுல்லாக செல் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோக்கள் மட்டும் பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆனால் சின்ன வயசில் வந்து எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா சுழிராஜன். அவர் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு பார்த்தா சிரிப்பு வந்துடும், அந்தளவுக்கு ஒரு உங்களுக்கு பிடிச்ச நடிகர். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா வெண்ணிலாட மூர்த்தி சார். நம்ம ரசம் வேறு மாதிரி. அவர் பார்த்தா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு காமெடி நடிகர்னா சாம்ஸ் தான். ஃபேஸில் ஒரு ஒரு அசால்ட்டாக ஒரு தெனாவிட்டாக டப்புன்னு டயல் அடிச்சுட்டு போயிருப்பார். அந்த பயணம்னு ஒரு படம் பார்த்தேன், அது ஒரு நடிகராக வந்திருப்பார். இந்த நடிகர் உள்ள கெத்து எல்லாத்தையும் காட்டிப்பார். அதில் அதுலேருந்து அவங்க ரசிகராகிட்டேன். இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களெல்லாம் வாங்க ரசித்தேன். அதில் ஒரு ஒரு டைலாக் மாரி சார் சொல்லுவார், அவர் சொல்லுவார் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு போயிட்டு வரேன்ட்டு. ஒரு ஒன்றுக்கு போனால் பார்த்தா முன்னுக்கு போகணும் பாரு. சின்ன சின்ன நகாசுகள்லாம் அவன், ஏன்னா என்ன ஆச்சரியம்னா 20-23 நேரம் 23 செகண்ட் அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல. நீங்கள் சொன்னதுனால அதில் பார்க்கலாம், அதுவே ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவ்வளோ சீன், எப்படி இவ்வளோ பில்டப்ஸு, இவ்வளோ சீன்ஸு, அதுவும் கடத்தல் கதை, ஒரு காமெடி கதை, ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஃபேமிலி ஸ்டோரினா கூட நம்பலாம். இது ஒரு திருவிழா கட்டுறாங்க, அங்கே ஒரு அம்மா வாதம் படுத்து கிடக்கு, ஒரு பக்கம் ஒரு பக்கம் சேசிங்க, ஒரு பக்கம் வீட்டில் அடைச்சி வச்சு, அது அப்படி ட்விஸ்ட்டு வேறு. ஆனால் இது ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம்ங்கிறது சரி நம்பவும் முடியல, அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ். இன்னொரு தயாரிப்பாளருக்கு இப்போலாம் 2 லாபம், லாபம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது வந்து முதல் லாபம் அப்படிங்கிறது இயக்குனர் பிளான் அவர் பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் செலவு குறைக்கிறாரோ அதெல்லாம் தான் ப்ரொடியூசருக்கு முதல் லாபம். இயக்குனருக்கு பிளானிங் இல்லைன்னா முதலுக்கே நஷ்டம். எந்த இயக்குனர் பிளான் பண்ணி படம் எடுக்கிறானோ அவன் தான் முதல்ல ப்ரொடியூசர் கும்பலான இயக்குனர். நம்ம சுகன் வந்து முதல்ல ப்ரொடியூசருக்கு ஒரு உண்மையான இயக்குனராக அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த மாதிரி இயக்குனரும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இப்போலாம் தேவையில்லாத செலவை குறைச்சாலே ப்ரொடியூசர் பாதி நிம்மதி. இன்றைக்கி பிளானிங் இல்லாமல் வெட்டி செலவுகள், ஒரு டைலாக்கு 4 ஆங்கிளில் 4 கேமரா எடுக்கிறாங்க. அது எந்த ஆங்கிளில் எது இது, அது க்ளோஸ்அப்னா க்ளோஸ்அப், அது அதை டிசைட் பண்ணுறவங்க தான் கரெக்டான டைரக்டர். க்ளோஸ்அப் ஒரு டைலாக் போய் ஒரு ட்ராலி க்ரெயின் பேக்கில் ஃப்ரண்டில் வச்சு எடுத்து கடைசியாக எடுத்துட்டு பெரிய தலைவலி தரும். இப்போ உண்மையில் இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற யார் தெரியுமா, ஒன்று பிடிச்சிரு அடுத்த எடிட்டர். ஒரு டைலாக்கை 10 ஆங்கிள் எடுத்து அவங்க இதைத்தான் அந்த எடிட்டர் கிட்ட செலக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி உண்மையிலே எடிட்டர்லாம் ரொம்ப சம்பளம் வந்து அதிகம் கொடுக்கணும் சார். எடிட்டர் தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போலாம் அப்பில் சி நம்பர் 12 சாட் 1, 4, 5, 8 மாற்றி கொடுப்போம். அதை கொண்டு போட்டால் போதும், அதை ஆர்டர் பண்ணாலே சீன் வந்துடும் எடிட்டருக்கு. இப்போலாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது. அள்ளி கொட்டணும், அவன் பொறுக்கன்னு போவோம். பொறுக்க அப்புறம் நான் அந்த அது இங்கே வைக்கலாம், இது இங்கே வச்சுக்கலாம், இதை வச்சுக்கலாம், டைரக்டர் சந்தைகள் இதெல்லாம் இருக்குது. அது என்னென்னா இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாளில் இவ்வளோ பிளான் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காரு. முதல்ல அவருக்கு சுகனுக்குரிய வாழ்த்துக்கள். அடுத்ததில் நடித்த எல்லா நடிகர்களும் யாருமே சோடப்படல. கடைசியாக அந்த அம்மா சேகரம் பின்னிட்டாங்க, அப்படியே குடும்ப குத்துல போகிறாங்க, அப்புறம் குத்திட்டாங்க. குத்து விளக்கம் வந்து ஒரு குத்துரை விளக்காயிட்டாங்க, குத்துரை விளக்காயிட்டாங்க, எதிர்பார்க்கவே இல்லை. அது அது அதான் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு. ரொம்ப நல்லா
ஆச்சரியா அவங்க பேசும்போது ஒரு ஆளாக அவங்களுக்கு செஞ்சுனாங்க. நான் வந்து இஸ்லாமிய பெண், இருந்தாலும் சிவனை கும்பிடுவேனாங்க. இது சிறப்பு இல்லை, இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு சொன்னாங்க, நான் சாமி கும்பிட்டதை விட கேமராவை கும்பிட்டான்னு அதிகம்னாங்க. நமக்கு எந்த மதமாக இருக்கலாம், எந்த சாமியும் கும்பிடலாம், ஆனால் செய்யும் தொழில் தான் தெய்வம். அதனால் நீங்கள் அந்த தொழில தெய்வம் நினைக்கிறீங்கள, இன்னும் பெருசாக நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. நடிச்சுதீங்க உண்மையிலேயே அவ்வளோ சாப்பிட்றது டக்குனு அந்த டெரர் பேசு மாறிச்சு வருங்க. நாங்களும் மிரண்டான், என்னடா இவ்வளோ ஒரு டெரராண்டு. நான் உண்மையிலே அந்த புருஷங்காரன் என் பொண்டாட்டி அப்படிங்க ஒன்று நம்புது அப்படிங்கும்போது வேறு மாதிரி ஓகே, அப்படி இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்குமான்னு நினச்சிக்கிட்டேன். அதை கொஞ்சம் நினச்சிடாதீங்க, நாங்களாம் இப்படி தான் இருப்போம்ட்டு அந்த அந்த உங்கள் கேரக்டர் சரி கேரக்டர் அந்த ட்விஸ்ட்டு சூப்பர் அதை சொல்லி பண்ணோம். இப்போலாம் எல்லாம் கதை தெரியும், முன்ன மாதிரி இல்லை, இப்போல்லாம் ஒரு ஷோ தாங்க. அதுக்கப்புறம் கதை தெரிஞ்சு தான் ஆடியன்ஸ் படம் பார்க்குறான். நம்ம புதுசாக ட்விஸ்ட்டு மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இந்த சீன் தெரிஞ்சக்கூடாது, அதெல்லாம் நம்ம அப்படி அப்படி நினச்சோம்னா அந்த டேரக்டில் முட்டாள். எவ்வளோ ஒரு படம் பெரு 200 கோடிக்கு எடுக்க படமும் ஒரு ஷோ தான், அதுக்கப்புறம் அவன் கதை தெரிஞ்சு தான் பார்ப்பான். கதை தெரிஞ்சே படம் பார்க்கும்போது அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் அது சிறந்த திரைக்கிற ஒரு படம். இந்த படம் கதை தெரிஞ்சே பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அந்தளவுக்கு பண்ணிக்கிறேன். ரெகனா மட்டும்தான் ஒரு மாறி அதெல்லாம் அங்கங்கே ரெண்டு பேரும் கவுண்டர் சிந்தர் காம்பினேஷன் மாதிரி போச்சு. உங்களுக்கு காம்பினேஷன் ஏதாச்சும் சொன்னாலும் சிரிக்கிற மாதிரி போச்சு. அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் ஆதேஷ் பாலம், அவர் வந்து நிறைய நான் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம நடிக்கிறது முயற்சி இதெல்லாம் விட போராடிட்டே இருக்கிற வாய்ப்பு கொண்டுருக்குதுல, அது சினிமாவில் ரொம்ப அது கொஞ்சம் அது இருக்கணும். என்றைக்காவது பெருசாக கொஞ்சம் நிறுத்திடும், சின்ன சின்னாலும் போராட்டியிருந்தார். இந்த படம் உங்களுக்கு அடுத்த கட்டம். ஆதேஷ் பாலாவுக்கு இந்த விதா வந்து அவருக்கு வந்து அப்பா 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 பாரு பார்த்தாலும் ஆமாம் அம்மா அப்பா பாசம் உள்ளவர், ஆமாம் அப்பா ஆசிரம் என்றைக்கு வேணும்னு சொல்லிட்டு இருப்பார். விதாவும் உங்கள் அப்பா தான், அதனால் இந்த விதாவை எங்கள் அப்பாவை நடிச்சிருங்க. இந்த விதாவை உங்களுக்கு ஆசை பண்ணி பெரிய நடிகராக ஆகிவிட்டோம். இந்த நடிகர்களுக்கு என்னென்னா இப்போது அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவாங்க, எடிட்டர் அசிஸ்டண்டாக இருப்பாங்க, கேமரா ஒர்க் பண்ணுவாங்க, செட்டாக இருப்பாங்க, ஆர்ட் படம் இருப்பாங்க. இந்த நடிகர்களுக்கும் இந்த டெக்னீஷியனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ இந்த டெக்னீஷியன் ஏதாவது கஷ்டம் வந்து சினிமாவில் போராட முடியலை சமாளிக்க முடியலை அப்படின்னா வேறு வேலைக்கு போயிடலாம், எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த நடிகர்களுக்கு பெரிய சவால் இல்லை, அது பெரிய ஒரு சாபம். சில நேரத்தில் முகம் தெரிஞ்ச நடிகர் ஆகிட்டால் அவங்களுக்கு எத்தனைக்கு வந்து வேலைக்கும் போக முடியாது. நம்ம அனுப்பா நடிகர் நடிகர் சுகமாக இருக்காங்க, சுகமாக இருக்காங்க. வெற்றி அடைஞ்ச நடிகர்களுக்கும் அந்த புகழும் அது இதுவும் கொஞ்சம் சிலத சாபம் மாறிடும். வெற்றி அடையாத நடிகர்களுக்கும் அது பெரிய ஒரு சாபம் மாறிடும். ஏன்னா இதை விட்டு அப்புறம் அவர்களுக்கு வேறு வழி இல்லை, இதில் தான் கிடக்கணும், இதில் தான் நடிச்சாகணும், இதில் தான் போராடி ஆகணும். அதில் சில வர சில இயக்குநர்கள் அவங்க சில கண்டிஷன் போடுவாங்க, என் படத்தில் முகத்தஞ்ச நடிகர்களே இருக்கக்கூடாது, தெரிஞ்ச முகமாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக செல் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோக்கள் மட்டும் பெரிய ஆள் இருப்பாங்க, அதுவும் தெரிஞ்ச முகமாக இருக்கலாம். மற்ற அப்பா கேரக்டர் அண்ணி கேரக்டர் இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் படத்தில் நடிக்காத கேரக்டர் ஆளாக இருக்குன்னு தேடுவாங்க. அது என்னென்ன தெரியல எனக்கு, அவங்க எத்தனை இப்போ ராதாரவிசாக இருக்கட்டும், வடிவருஷமாக இருக்கட்டும், எத்தனை நடிக்கல அவங்க மாதிரிலாம் மீறி யாரும் நீ நடிக்க முடியாது. ஆனால் இல்லை அவங்களாம் பழைய முகம். அப்போ நீ ஹீரோ புது ஹீரோ புதுசாக போட்டுருந்துங்கிறேன், ஹீரோ மட்டும் உங்களுக்கு பிஸ்னஸுக்கு உங்களுக்கு மார்க்கெட் உள்ள பள்ளிய நடிகர்கள் தேவைப்படுது, சின்ன சின்ன அடிச்சு விட்றாங்க. ஏன் சொன்னால் இந்த நடிகர்களுக்கெல்லாம் அவங்க வேறு வேலை போக முடியாதுங்க, இது கூட தான் வாழ்ந்து ஆகணும், இதோட எங்கே போவாங்க. அப்போது ஒரு வர இயக்குநர்கள் நீங்களாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா அவங்க கதி என்ன ஆகிறது, எத்தனை பூச்சி வந்துட்டு எவ்வளோ இறக்குவீங்க. நான் சரி சின்ன நடிக்க முடியும்,
இந்த ரஜினி சார் வச்சுங்க, ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும், அவர் மனுஷன்தான், அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷனாக வாழணும்னு ஆசைப்படலாம். பாருங்க, ஒரு அம்மனை கல்யாணத்துக்கு போனார், ஆடும்போது ஒரு அவ்வளோ சராசரி மனுஷன்தான், அந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு ஒரு டான்ஸ் கொண்டு போட்டார். தேச குற்றமா பேச, ரஜினி எப்படி ஆடலாம், ரஜினி இப்போ எங்கே ஆடலாம், நீ போய் ஆடு. ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் தான் என்ன அவங்களுக்கு அடிமை. அவர் எப்போதும் அவர் அவரு எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்தி அப்படியே அமைதி அப்படியே முத்திரை வச்சுட்டே உட்காரணும். அவரு சில இடங்கள்ல அவர்களும் மனிதர்களாக சராசரி மனிதர்களாக வாழ விடுங்க. இதெல்லாம் போய் ஒரு பெருசா ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அவருக்கு கூனி குறுவார் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டோம் ஆடிட்டோம். இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி ஆயிரத்திற்கு பிரச்சனை இருக்குது நாட்டில், அதை பற்றி பேச மாட்டாங்க. நடிகர் வந்து இங்கே ஆடிட்டார், இங்கே யார் இங்கே சுற்றுக்குள்ளே போடுவாங்க, வெட்டிக்குள்ளே போடுவாங்க, கள்ளாச்சாரம் குடிச்சாவாங்க, இதெல்லாம் பிரச்சனை நாட்டில் பிரச்சனை நம்மளுக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு நடிகை உங்கள் கல்யாணம் விட்டு விட்டா சின்ன மூங்கல் போட்டால் பெரிய பிரச்சனை நம்மளுக்கு. அது சொன்னா ஆதேஷ் பாட்டுதான் நம்ம மகேந்திரன் இவரில் என்ன பெரிய நடிகை ஆகிட்டாரா, பெரிய நடிகர் இன்னும் போராடிக்கிருக்காரு. எல்லா திறமையும் அவருக்கு இருக்கு. டான்ஸ் ஆடுவார், நல்லா ஃபைட் பண்ணுவார், செட்டிமெண்ட் சின்ன பிச்சு உதறுவார். ஏன் இன்னும் போடுவார், எத்தனை வருஷம் போடுவார் அவர், ஆனால் ஒரு நாளைக்கு அதுக்கான இடத்த பிடிப்பாருங்க, அவங்க பிடிப்பாங்க. அவர் ஆதிஷ் படமும் இதுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்த அவர் பிடிப்பார். ஆனால் என்ன இவங்களுக்கு போராட்டி இருக்கிறதே இவங்களுக்கு வாழ்க்கை இல்லைங்க. ஒரு சேத்துல அவங்களுக்கும் ஒரு ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் வரணும் நிறையா. அது பேர் எங்கேயோ போய் இந்த யூடியூப்ல என்னென்னமோ பண்ணுறாங்க, பேசுறதெல்லாம் கெட்டவாத்தான் பேசுவாங்க. அவங்களுக்கு தேடி போகுது சினிமா, அவங்களை தேடி போகுது. இங்கே எத்தனை நடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, இங்கே எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்காங்க, எத்தனை நடிகர்கள் வீட்டோட கொடுக்காம கஷ்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம யாரை தேடுறோம், இயக்குநர்கள் அசிங்கமா ஆபாசமா பேசுகிறவங்களையும் அதன் மூலியமாக யூஎஸ்ஐ ஏற்றுறவங்களையும் இப்போ அம்மா தேடிக்கலாம். ஏற்கனவே யூஎஸ் இருக்குது, அப்போ போட்டுட்டு இருக்கு. நம்ம கேபிள் சங்கர் சார் எவ்வளோ செஞ்சுனார் சொல்கிறேன். வர புடிசர் வந்து ஒரு டைரக்டர் நம்பிடுறாங்க, இந்த கதை நல்லா இருக்குது படம் பண்ணிடுவோம் வந்துடுறாங்க. தயவுசு வர புடிசர் இயக்குனர் மட்டும் நம்பாதீங்க, கதை பிடிச்சிருக்கா படம் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன, பேட்டானா என்ன, கன்வென்ஷனா என்ன, யாருக்கு என்ன சம்பளம், யூனிட்டு கண்ட சம்பளம் எல்லாம் தெரியணும். பிஸ்னஸ் என்ன ஆகும், இந்த படத்துக்கு பிஸ்னஸ் ஆகுமா ஆகாதா, என்னென்ன பிஸ்னஸ்ஸு எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க பிடிச்சிருந்து உட்கார ஒரு ஏதாவது படத்தை கொஞ்சம் லாபத்தை பார்க்க முடியும். வர சின்ன பிடிச்சலாம் இந்த கேபிள்ஸ் மாதிரி ஐயா போய் ஒரு அட்வைஸ் கேட்கலாம். ஏன்னா பிடிச்சிருக்க எத்தனையோ பேர் பிடிச்சிருக்காங்க, நிறைய ஒரு அனுபவங்களும் பிடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முதல்ல உங்களுக்கு கதையை கேளுங்க, கதை பிடிச்சா படம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சினிமானா என்ன, இந்த படம் டைரக்டர் இவ்வளோ படிச்சுட்டு சொல்கிறாரு இது சரியாக வருமா, இதுக்கான ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நீ ஆலோசனை கேட்காம படத்தை எடுத்துக்கிட்டு கடைசியாக பிஸ்னஸ் பண்ண முடியல, எந்த ஏரியா விற்கலை. படம் வந்து போட்ட காசு வர்றதை விட பின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ரிலீஸுக்கு பணம் கொடுக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் படம் ரெண்டு கோடி படம் பண்ணிடுறாங்க, ஒரு பைசா தூக்கி வர மாட்டேங்குது. அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 40 லட்சம் இதான் இன்றைக்கி நிலைமை. அதான சார் கேப்ஷன் சார் படம் பண்ணிட்டோம், அப்புறம் அது கௌரவத்துக்காக படம் மட்டுமே அப்படி வச்சுருந்தேன் அசிங்கமாக பெருமைங்கிறக்காக கௌரவத்துக்காக திருப்பி 40 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ணி அவங்களே எல்லா தியேட்டரும் பேசி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் போடணும்னா கொஞ்சம் ஆலோசனை கேட்கணும். நம்ம சிவராம் சாரா சிவராஜ் சார் அவர் 3 மணிக்கான நேரம் எல்லாம் கற்றுட்டு போகிறவர், அவருக்கு ஆஃப் ஆலோசனை தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 வருடம் பண்ணியிருக்காரு, எல்லா விஷயம் நீங்கள் கற்றுருப்பீங்க. ஆமாம் சுகன் சார், நீங்கள் வந்து பிளான் பண்ணி 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் படம் பண்ணியிருக்கீங்க. அது உண்டு தரம், அதையும் தரமாக பண்ணியிருக்கீங்க. திரும்ப அடுத்த முயற்சிகள் இது மாதிரி நீங்கள் பண்ண வேணாம், ஒரு சாதனை போதும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20 நாள் 30 நாள் கூட படம் பண்ணுங்க. தேவையில்லாமல் ஒரு 100 நாள் 100 படம் பண்ணாமல் உங்கள் கதைக்கு என்னையோ என்னமோ அது நாட்களை குறைச்சிக்கங்க. ஏன்னா இதுவே
இந்த இதை சாதனை ஒன்று வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. அடுத்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனால் இன்னும் தரமான படங்களை கொடுக்கணும், இன்னும் நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்து இங்கே பிளான் பண்ணி ப்ரொடியூசருக்கு வீண் செலவு இல்லாமல் படத்தை பண்ணுங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும்.